வேட்டைக்கு ரெடியா அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு வந்துட்டு சும்மா நேற்று அல்லோ அல்லோன்னு என்ட்ரி அப்படி தான் கொடுத்துட்டு வந்தார். வேட்டைக்கு ரெடியாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸையும் இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டாரு. ஸோ பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ஸ்டார்டட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? அவர் வந்து ஆல்ரெடி இந்தியன் படம் பண்ணிட்டுருக்காரு, அப்புறம் தலைவன் இருக்கிறான்னு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, ஒரு பக்கம் அரசியலில் குதிச்சிருக்காரு, அப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு பிரசாத் முருகேசன் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து கமல்ஹாசனுடைய அப்டேட்ஸ். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம், பிக் பாஸ்க்குள்ளே வருவோம். பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்லேருந்து ஃபாரின்லேருந்து தழுவி எடுக்கப்பட்ட ஒரு இந்திய வந்து லைவ் ஷோ. அந்த லைவ் ஷோ வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து வந்து நம்மளுடைய பிரியங்கா சோப்ரா அட்டன் பண்ணி அங்கே பிக் பாஸில் சீசன் வின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியாவிலே வந்து பல பேருக்கு வந்து பிக் பாஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தெரிய வந்துச்சு. ஸோ அந்த கான்செப்டை நம்ம ஏன் இந்தியாவில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய குரூப் வந்து குழு வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட டைப் வச்சு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாலு லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு நாலு பிக் ஸ்டார்ஸை வந்துட்டு உள்ளே இன்ட்ரோ பண்ணி விட்டு அந்த பிக் ஸ்டார்ஸ் மூலமாக வந்து இதுவரையிலும் மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது சீசன் சிக்ஸ் வரையிலும் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பிக் பாஸ் உடைய ஒரு சின்ன சுருக்கமான வரலாறு. இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையில் கம்பேரிட்டிவ்லி மற்ற அஞ்சு சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து செலிபிரிட்டிலேயே வந்து ஏபிசி அப்படின்னு மூணு டைப் ஆஃப் கேட்டகரியில் வந்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஐ மீன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பார்ட்டிசிபெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெமிலியர் ஃபேஸ் இருக்கும், பி வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருப்பாங்க, சி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த சினிமா அவுட் ஆஃப் த மீடியா தாண்டி வந்து ஏதாவது சோசியலாக வந்து ஏதோ விஷயங்கள் ட்ரெண்டிங்காக பண்ணவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி தான் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் ஃபன்னி ரிலேட்டடாக எடுத்திருக்காங்க. சிலர் வந்து என்னென்னா ஏதோ வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, அது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ராபர்ட் மாஸ்டர் தவிர மற்றபடி வந்து பிக் பாஸ் தலைவர் வந்து உள்ளே வருகாரு. தலைவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பீச் கொடுத்து இது எல்லோரும் இன்ட்ரோ பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் இந்த நூறு நாள் வரையிலும் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத நாங்களும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஓடவும் செய்ய முடியாது, ஒளியவும் முடியாது, எப்படி இருந்தாலும் உட்காந்து பார்த்து தான். பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்குறார் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் வாரத்துக்கு ஒரு நாள் வருவார், எல்லா கண்டஸ்டன்ஸையும் பற்றியும் பேசுவார், அது ஸ்கிரிப்டடு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒருவேளை கமல்ஹாசனுக்கு வந்து வேறு படப்பிடிப்பு பிரச்சனையோ இல்லை அரசியல் பிரச்சனையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் வந்து அவரால் வந்து அங்கே வர முடியாத பட்சத்தில் யார் வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய நீலாம்பரியான ரம்யா கிருஷ்ணன் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஒரு 80% பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னா நீலாம்பரியால் வர முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்து தனிந்தது காடு நம்ம சிம்புவுக்கு வணக்கத்தை போடு அப்படிங்கிற மாதிரி அவர் வணக்கத்தை போட்டு உள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ எய்தர் ஒன்று ரம்யா கிருஷ்ணன் மேம் இல்லைன்னா வந்து சிலம்பரசன் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து பிக் பாஸில் கமல் சாருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி. எப்போ வேணாலும் அவங்களையும் எதிர்பார்க்கலாம்.